அனைவருக்கும் வணக்கம். இது தமிழர்களுக்கான மிக முக்கியமான விழிப்புணர்வு காணொளி. யோகா எனும் யோக கலை நம்முடைய பதஞ்சலி மாமுனிவர்னுடைய இந்த உலகத்துக்கு கொடுத்த ஒரு அமுத சுரபி என்று சொல்லலாம். இந்த யோகா எல்லோராலும் அவசியம் அன்றாட வாழ்க்கையில் பின்பற்றப்பட்டு வந்த ஒரு கலை. ஒரு பெண் வாசலில் நீர் தெளித்து கோலமிடுவது கூட ஒரு யோகக்கலையினுடைய வடிவமே. குனிந்து அமர்ந்து புள்ளிகள் வைத்து இணைப்பது அதனுடைய வாழ்வியலுக்குண்டான ஒரு அடிப்படையினுடைய ஒரு இலக்கணமாக அமைந்திருந்தது. இப்படிப்பட்ட ஒரு யோகக்கலை நம்மிடமிருந்து விலகி தற்போது நம்முடைய வீட்டினுடைய தொலைக்காட்சிகளிலிருந்து எல்லாவற்றிற்கும் அதற்கு ரிமோட் என்கின்ற சாதனம் பயன்படுத்துவதன் மூலமாக நம்முடைய உடலியல் இயக்கங்கள் மற்றும் பத்மாசனம் சம்மனம் மற்றும் வஜ்ராசனங்களில் அமர்ந்து பயின்று கொள்ளக்கூடிய விடயங்கள் எல்லாம் நம் ஊரில் நம் அருகில் இருக்கின்ற ஒரு அழகான விடயங்கள் எல்லாம் தற்போது உலக நாடுகளுக்கு பரவலாக விரிந்து பறந்து தற்பொழுது அவர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அன்றாடம் பின்பற்றப்படுகிறது. எல்லோரும் அதை கனிவாகவும் பணிவாகவும் கற்றுக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தாமரையினுடைய அருமை தவளைக்கு தெரியாது, அருகில் இருக்கும் தவளைக்கு தெரியாது. எங்கிருக்கிறோ வண்டு அங்கிருக்கின்ற தேனை நுகர்வதற்காக வந்து எடுத்துக்கொள்ளும் என்பது போல நம்முடைய அரிய இந்த உடலியல் உயிர்கலை நம்மால் கற்றுக்கொள்ள இயலாமல் இன்று உலக நாடுகளில் இருக்கின்ற எல்லோரும் அதை கற்றுக்கொள்வது ஒரு மனதால் ஒரு பெரிய ஒரு பாதிப்பாகத்தான் இருக்கிறது. ஆனால் இந்த தமிழர்கள் உலகெங்கிலும் இருப்பவர்கள் இதை தயவுகூர்ந்து இந்த காணொளி காட்சியை முழுமையாக பாருங்கள். என்னுடைய ஆசான், என்னுடைய குரு, யோகாவினுடைய குரு, அவருடைய அனுபவங்கள், அவருடைய பகிர்தல்கள், அவருடைய ஆலோசனைகளை சொல்கிறார்கள். மனம் வந்து யோகக்கலையினுடைய அருமையை புரிந்து கொள்ள எண்ணுபவர்கள் இதை தொடர்ந்து தாங்கள் பார்க்கலாம். அல்லது வாய்ப்பு கிடைப்பவர்கள் அவர்கள் மூலமாக பயிற்சியை கூட எடுத்துக்கொள்ளலாம். அவசியப்படுபவர்கள் இந்த கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள். இந்திய பாரத தேசத்தில் நம்முடைய தென்னகத்தில் தமிழ் மாநிலத்தில் கோயம்புத்தூர் நகரில் குறிச்சிக்குளம் அருகில் இருக்கின்ற ஒரு பாரத தாய் யோகா மையம் என்கின்ற ஒரு அமைப்பை பயிற்சி மையத்தை நடத்தி வருகிறார். இதன் மூலமாக கோவை மாநகரம் மற்றும் தமிழகம் எங்கும் இருக்கின்ற முக்கியமான அரசு ரீதியிலான பனிச்சுமை பழுச்சுமை போன்ற மனோரீதியான உளைச்சல்களில் ஏற்படக்கூடிய அதிகமான அரசு அதிகாரிகள் மற்றும் தனியார் நிறுவனங்கள் மற்றும் இந்த மென்பொருள் கணினி வேலைகளில் ஈடுபடக்கூடியவர்கள் அனைவருக்கும் பயிற்சிகளை கொடுத்து கொண்டிருக்கிறார். இந்த பயிற்சியின் மூலம் மனதில் இருக்கின்ற மன அழுத்தங்கள் நீங்கும். உடலினுடைய உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை இருக்கின்ற பல நோய்களுக்குண்டான காரணிகள் நீக்கப்படும். அதே போல் இயற்கையான மனம், இயற்கையான சூழல், இயற்கையான பிராணவாயு, இயற்கையான அந்த உடலியல் இயக்கங்கள் இவை ஏற்படும் என்பது அவருடைய ஒரு அழகான ஒரு பயிற்சியின் மூலமாக உணர முடிகிறது. இவர் இப்படிப்பட்ட மிக பிரம்மாண்டமான ஒரு அரங்கில் பெரிய அதிகாரிகளுக்கெல்லாம் பயிற்சிகளை கொடுத்து இதுவரைக்கும் ஒரு 10 லட்சம் பேருக்கு மேல் அந்த பயிற்சிகளை அவர் பயிற்றுநராக இருந்திருக்கிறார். பல சீடர்களையும் உருவாக்கி அதை நடத்தி வருகிறார். இந்த பாரத தாய் யோகா மையம் கோயம்புத்தூர் நகரத்தில் தீவிர யோகா பயிற்றுனர் அவர் திருவேங்கடம் ஐயா அவர்கள் பேசுவதை கேளுங்கள். கோயில் சிலைகளில் எல்லாம் கைகள் இப்படிதான் வைத்திருப்பார்கள். நாம் இப்படி வைப்போம், இப்படி வைக்க கூடாது. நமஸ்காரம் என்பது இப்படிதான் இருக்க வேண்டும். ஏன் யோகா செய்ய வேண்டும், எதற்காக செய்ய வேண்டும் என்று பலர் கேட்கிறார்கள். இந்த யோகா செய்வதால் என்ன நன்மை என்று கேட்டால், இப்பொழுது நாமும் சரி, ஆசிரியரும் சரி, குழந்தைகளும் சரி, எல்லோரும் இந்த செல்போனை பயன்படுத்துகின்றோம். செல்போன் இல்லாமலே இருக்க முடியாது. தாயை மனைவியை விட்டால் விட்டுவிடுவேனே தவிர என்னுடைய செல்போனை விடமாட்டேன் என்று செல்போனிலேயே ஆழ்ந்திருக்கிறார்கள். நம்ம எடுத்த உடனே ஆசனங்கள் செய்தால் எல்லாமே வரும். உடம்பு வலிக்கும், எலும்பு நரம்பு ப்ராப்ளம் வரும், எல்லாமே வரும். அது வரக்கூடாது என்பதற்காக நாம் முதலில் இந்த தளர்வு பயிற்சிகளை செய்து பிறகுதான் நம்ம அந்த ஆசன பயிற்சிகளுக்கு நாம் செல்ல வேண்டும்.
நமது இந்திய தேசத்தில் பல ஆயிரம் சித்தர்கள், ஞானிகள், குருமார்கள், ரிஷிகள், யோகிகள், ஆசிரியர்கள், ஆச்சாரியர்கள், நாயன்மார்கள், இப்படி பல ஆயிரம் பேர் இந்த மனிதனுடைய நலனுக்காக மற்றவர்களுக்காகவே உழைத்து கொண்டும் அன்றாட தியானங்களில் ஈடுபட்டு கொண்டும் பெரிய பெரிய ஆச்சிரமங்களில் மற்றும் பெரிய பெரிய குடில்களில் குகைகளில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவருடைய பெயர் என்ன சொல்வதை கேளுங்கள். கொஞ்சம் நல்லா தெரியும், மூச்சு பயிற்சி பண்ணுவேன், ஆனா நான் இப்ப பண்ண மாட்டேன். எங்க தாத்தா கூட கிளாஸ்ல நல்லா பண்ணுவேன். வீட்டில் இருக்கின்ற குழந்தைகள் முதல் கொண்டு அருகாமையில் இருப்பவர்கள் உட்பட உலகில் இருக்கின்ற எல்லோருக்கும் இது பயனுற வேண்டும் என்கின்ற எண்ணங்கள் ஒவ்வொரு வீட்டினுடைய கலைகளை கற்றுக்கொண்டிருக்கின்ற யோக கலை நிபுணர்களும் பல்வேறு கலைகளை கொண்டவர்களும் வாழ வேண்டியது கட்டாயம். இந்த உலகத்தில் இறங்கி வருதல் என்பதே பணிவும் கனிவையும் கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு பழக்கம் என்பதை அவர் உணர்த்துவார். அனைவருக்கும் வணக்கம் செலுத்துதல், பணிவாகவும் கனிவாகவும் பேசுதல், மனிதனை மாண்புடன் நடத்துதல், மனித நேயத்தை புரிந்து கொள்ளல், மனிதனோடு மனிதனை நேசிக்க கற்றுக்கொள்தல், இந்த ஒரு பிறப்பில் நாம் எவ்வளவு தூய்மையாகவும் நம்பிக்கையாகவும் மற்றவர்களுக்கு நாம் போதனைகள் செய்வதும் நல்லதை செய்வதும் நம்முடைய பயிற்றுவிப்பாகவே இருக்க வேண்டும் என்பதை போதிக்கக்கூடிய அந்த நல்ல காலமும் நல்ல உணர்வுகளும் இவர்களுடைய வீடுகள் முழுக்க நிறைந்திருக்கின்ற இத்தனை அவருடைய அந்த பதக்கங்களை பார்த்தாலே புரியும். இவருடைய ஆன்றோர்களுக்கும் சான்றோர்களுக்கும் பதக்கங்கள் ஒன்றும் கணக்கில்லை, அவர்கள் இல்லங்கள் நிறைந்திருக்கின்ற ஒரு பதக்கங்களாகவே இருக்கும். எத்தனை சீடர்களை உருவாக்கியிருப்பார்கள், எத்தனை பேருக்கு நலன்களை கொடுத்திருப்பார்கள், எத்தனை பேருடைய உடல் நலம் பாதுகாக்கப்பட்டிருக்கும், இந்த மனநலம் பாதுகாக்கப்பட்டிருக்கும். மருத்துவம் என்பது உள்ளே அனுப்பக்கூடிய மருந்துகளை கொண்டது, ஆனால் இந்த சித்த மருத்துவம், இயற்கை மூலிகை மருத்துவம் மற்றும் இது சார்ந்த யோகக்கலை இவற்றை பயிற்சி கொடுப்பதன் மூலமாக எத்தனையோ பேருடைய உடல் நலம் மனநலம் நேரடியாகவே அவர்கள் குணப்படுத்தப்படுகிறார்கள் என்பதுதான். இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த தொழில்நுட்பவியல் புரட்சியின் காரணமாக நிறைய பேர் மன உளைச்சலுக்கும் மன ஆளுமைக்கும் ஆட்படுத்தப்படும் பொழுது அதிலிருந்து தனக்கு கிடைக்கின்ற ஒரு நிதானமான ஒரு விடுவிப்பாக இந்த ஒரு நிகழ்வுகள் அன்றாடம் நடக்கிறது. இவருடைய பயிற்சிகளை மேற்கொண்ட அனைத்து மேலதிகாரிகளும் அவர்களை பாராட்டியிருக்கிறார்கள். இவருடைய பயிற்சிகள் மென்மேலும் சிறப்படையட்டும். இவர்கள் மூலமாக பல ஆயிரம் பேருடைய உள்ளமும் உடலும் குணமாகட்டும். வாழ்வியலில் அவர்கள் பழனியம்மாள் என்று அவர்களுடைய மனைவியரோடு வாழ்ந்து கொண்டு வருகிறார்கள். அவர்களும் வாழ்க்கையில் அவர்களுக்கு இந்த யோகக்கலைக்கு உண்டான எல்லா விதமான ஆதரவுகளையும் ஆரம்ப கட்டத்திலிருந்து கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு வாழ்வியலில் ஒவ்வொரு கணவனுக்கு பின்னாலும் ஒரு மனைவி இருப்பது நிச்சயம். அப்படி தேடிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த வாழ்க்கையினை முழுமையாக தன்னுடைய யோக நிலையின் மூலமாக நிச்சயம் எல்லாருக்கும் இந்த ஒரு மனச்சூழலையும் மன அமைதியையும் யோகத்தையும் தரக்கூடிய இந்த புத்த பெருமானுடைய அந்த ஒரு பிம்பத்திற்கு முன்பு அமர்ந்து அவர் கொடுக்கும் இந்த பேட்டியை காணுங்கள். எல்லோருக்கும் பாரத தாயின் யோக சபையின் நல்வாழ்த்துக்கள். என்னுடைய பெயர் திருவேங்கடம் என்கின்ற தீவிரம். நான் கடந்த ஒரு 35 ஆண்டு காலமாக இந்த யோக பயிற்றுனராக நான் இருந்து கொண்டிருக்கிறேன். இந்த யோகம் என்பது நம்முடைய சித்தர்களால், நம்முடைய ஞானிகளால் உருவாக்கப்பட்டது. இந்த யோக கலையானது நம்முடைய மனிதனுடைய உடலுக்கும் உள்ளத்திற்கும் உயிர் ஆற்றலுக்கும் பொருந்தக்கூடிய வகையில் சித்தர்கள் கண்டுபிடித்து நமக்கு அளித்தவர் பதஞ்சலி மா முனிவர். அவருடைய வழியில் வந்த திருமூலர் என்பவர் நமக்கு எடுத்து உரைத்து 3000 பாடல்களில் இந்த யோகக்கலையை எடுத்து நமக்கு கொடுத்துள்ளார். அவைகளை நாம் என்னுடைய
குருவாகிய பாபா ராம்தேவ் அவரிடமிருந்து ஒரு 15 ஆண்டு காலம் அவரிடம் இருந்து மூச்சு என்றால் என்ன, உடல் என்றால் என்ன, உயிர் என்றால் என்ன என்பதை தெள்ள தெளிவாக தெரிந்து அதன்படி இப்பொழுது தமிழ்நாட்டில் 10,000 பேருக்கு மேற்பட்ட மாணவர்களையும் ஆசிரியர்களையும் இந்த யோக கல்வியின் மூலம் உருவாக்கியிருக்கின்றேன். பாரத யோகா சபை என்கின்ற பெயரில் இந்தியாவில் உள்ள அதுவும் தமிழ்நாட்டில் கோயம்புத்தூரில் நல்ல அழகான ஒரு குறிச்சி குளம், அந்த குளத்திற்கு அருகில்தான் என்னுடைய மையம். யோகம் என்பது நம்முடைய உடலுக்கும் மனதிற்கும் உயிர் ஆற்றலுக்கும் ஒன்று சேர்ந்து கொடுக்கக்கூடியது. ஆண் பெண் குழந்தைகள் என்று எல்லோரும் பயின்று உடலை மனதை உயிராற்றலை வளர்த்து கொள்ளும் ஒரு பெரிய தத்துவ ஞானக்கலை. இந்த கலையை உலகம் முழுவதும் பரப்ப வேண்டும் என்பது இந்த உடல் வயது 65 இளமையோடு இருப்பதற்கு காரணம் காலை எழுந்தவுடன் ஆசன பயிற்சிகள், பிராணாயாம பயிற்சிகள், தியான பயிற்சிகள் தான். ஒருவேளை உணவுதான் உண்ணுகின்றேன். நான் எல்லோருக்கும் சொல்லிக் கொடுப்பதால் அந்த ஒருவேளை உணவை நான் எடுத்துக் கொள்கின்றேன். அதனால் நமக்கு தேவையான அடிப்படை பயிற்சிகள் உடலில் 9 இணைப்புகள், அந்த 9 இணைப்புகளுக்கும் நாம் பயிற்சியை கொடுத்துவிட்டு மற்ற பயிற்சிகளை தொடங்க வேண்டும். தொடங்கும் முன் நம்முடைய வயிறானது காலியாக இருக்க வேண்டும். யோகம் என்பது வருமுன் காப்பது, வருமுன் காப்பது யோகம், வந்ததின் தீர்ப்பது மூலிகை மருத்துவம். இந்த யோகம் வருவதற்கு முன்னாடியே நம்முடைய உடலை ஆரோக்கியம் வைத்துக் கொள்ள சித்தர்கள் சொல்லியது போல் நம் உடலில் உள்ள 9 இணைப்புகள் இணைப்புகளுக்கு நாம் வேலை கொடுக்க வேண்டும். எல்லோரும் சொல்கிறார்கள், நான் வேலைக்கு செல்கிறேன் எனக்கு அதுவே போதும் என்று. அந்த நாம் செய்யும் வேலை வேறு, நம் உடலுக்கு வேலை கொடுக்கும் அந்த இணைப்புகளுக்கு வேலை கொடுக்கும் ஆசனம் வேறு. அந்த பயிற்சிகளை செய்தால் 9 இணைப்புகளும் ஆரோக்கியமாக இருக்கும். அந்த 9 இணைப்புகளும் ஆரோக்கியம் இருந்தால் நம்முடைய உடலின் உள் உறுப்புகள் ஆரோக்கியமாக இருக்கும். உள் உறுப்புகளுக்கு ஆசன பயிற்சிகளும் வெளி உறுப்புகளுக்கு இந்த தளர்வு பயிற்சியும் மனதுக்கு தியானம் என்ற நிலையும் நம்முடைய உயிராற்றலுக்கு மூச்சு பயிற்சி என்கின்ற பிராணாயாம பயிற்சியும் ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் நம் உடலுக்காக ஒதுக்க வேண்டும். நம் உடம்புக்கே 1 மணி நேரம் ஒதுக்கவில்லை என்றால் நாம் ஆரோக்கியமாக இருக்க முடியாது. அதனால் நம்முடைய இந்த யோகத்தை 1 மணி நேரம் காலை வெறும் வயிற்றில் செய்வது உத்தமம். மதியம் செய்யலாம், வாயு தொல்லை இருப்பவர்கள் மதியம் செய்யலாம், சனித்தொல்லை கபத்தொல்லை இவர்கள் மாலையில் செய்யலாம். இதில் ஆண் பெண் இருவரும் எல்லா பயிற்சிகளையும் செய்யலாம். இதில் எல்லா நோய்களையும் போக்கக்கூடிய ஆசன பயிற்சிகள் இருக்கின்றது. பெண்களுக்கு வரக்கூடிய கர்ப்பப்பை கோளாறுகள், மனச்சிக்கல், கர்ப்பப்பையில் ஏற்படுகின்ற அனைத்து நோய்களையும் தீர்க்கக்கூடிய ஆசனங்கள் இருக்கிறது. அதை செய்தாலே போதும், நாம் செலவு இல்லாமல் நம்முடைய உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளலாம். இப்பொழுது மனிதர்களுக்கு வரக்கூடிய முதல் நோயானது மனச்சிக்கல். ஆனால் மிருகங்களுக்கோ பறவைகளுக்கோ மனச்சிக்கல் வருகின்றதா? இல்லை. ஏன்? பசிக்கும் போது உணவை நாம் ரசித்து மெதுவாக மென்று விழுங்க வேண்டும். அதை நாம் செய்வது இல்லை, அதனால் மனச்சிக்கல் உண்டாகிறது. சரி, இந்த மனச்சிக்கலை எப்படி சரி செய்வது யோகாவில் என்றால், பாக்ய பிராணாயாமம் என்கின்ற பிராணாயாமத்தை நாம் செய்ய வேண்டும். பாக்ய பிராணாயாமம் என்பது நம்முடைய மூச்சுக்காற்றை சுத்தமாக வெளியேற்றிவிட்டு இந்த வயிறை உள்ளே வெளியே இழுக்க வேண்டும். பிறகு காற்றை வெளியே விட்டுட்டு
வயிற்றை உள்ளே இருக்க வேண்டும். இதை ஓரளவுக்கு செய்தாலே நம்முடைய மடக்குடலில் இருக்கின்ற சிறுகுடல் பெருங்குடல் என்ற கழிவுகள் அனைத்தும் மடப்பைக்கு வந்துவிடும். நீர் அதிகமாக குடிக்க வேண்டும். தண்ணீர் காலையும் இரவும் நீர் அதிகமாக அருந்த வேண்டும். மற்ற பயிற்சிகளை நாம் செய்ய முடியும். யோகம் செய்வதற்கு, யோக ஆசனங்கள் செய்வதற்கும் மனஜலம் கண்டிப்பாக கழித்திருக்க வேண்டும். கழிப்பதற்கு பின்னால் தான் நாம் ஆசனங்களையும் பிராணாயாம பயிற்சியும் தியானத்தையும் செய்ய வேண்டும். இப்பொழுது அந்த 9 இணைப்பு பயிற்சிகளை நாம் பார்ப்போம். நாம் உட்காரும் போது நிலைகள் நிறைய இருக்கின்றது. எங்கே உட்கார்ந்தோம், தரையில் உட்கார்ந்தாலும் சரி, சோபாவில் உட்கார்ந்தாலும் சரி, நாற்காலியில் உட்கார்ந்தாலும் சரி, சேரில் உட்கார்ந்தாலும் சரி, இந்த காலை மடக்கி சம்மணங்கால் போட்டு உட்கார்ந்தால் நமக்கு மூட்டு வலி, முழங்கால் வலி என்பது கண்டிப்பாக வரவே வராது சொல்கின்றேன். பழைய காலங்களிலெல்லாம் எல்லோரும் இப்படிதான் உட்கார்ந்தார்கள். இப்பொழுது எல்லாம் காலை தொங்க போட்டு உட்காருவதால் இந்த இரத்த ஓட்டம் கீழே செல்லுகின்றது, உடலுக்கு செல்வது இல்லை. இந்த கீழே செல்வதால் நமக்கு அதனால்தான் இந்த மூட்டு பிராப்ளங்கள் வலியெல்லாம் அணைத்து வருகின்றது. எங்கே உட்கார்ந்தாலும் நீங்கள் இப்படி சமணங்கால் போட்டு உட்கார்ந்து உண்ணும் பொழுதும் சரி, உட்காரும் நிலையிலும் சரி, இப்படி உட்காரலாம். இல்லை, என்னால் இப்படியெல்லாம் உட்காரவே முடியாது என்றால் ஃப்ரீயா இருக்கும்போது காலை நீட்டி உட்கார்ந்து கொள்ளலாம். காலை இதை போல் நீட்டி உட்கார்ந்து இப்படி உட்கார்ந்து கொள்ளலாம். அப்பொழுது கெண்டைக்காலில் ஒரு இருதயம் இருக்கின்றது, நமக்கு இருதயம் இங்கே இருக்கின்றது. கெண்டைக்காலில் இரத்த ஓட்டத்தை மேலே அனுப்பக்கூடிய இருதயம் கெண்டைக்கால். இந்த இரத்த ஓட்டத்தை மேலே அனுப்பும். அப்பொழுது நமக்கு இந்த காலை நீட்டி உட்கார்ந்தால் அந்த மடக்குதல், அந்த நரம்புகள் அனைத்தும் வளையக்கூடிய தன்மையை இல்லாமல் நேராக இரத்த ஓட்டத்தை செலுத்தும். எனவே இப்படியும் உட்காரலாம், சம்மணங்கால் போட்டு உட்காரலாம். இந்த நிலையில் உட்கார்ந்தால் முதுகு தண்டானது நமக்கு எப்பொழுதுமே நேராக இருக்கும். கூன் முதுகு இருக்காது, நமக்கு நேராக இருக்கும். தண்டு உடம்பு நேராக இருந்தால் நமக்கு முதுகுடைய அந்த 33 இணைப்புகளிலும் எந்த ஒரு இணைப்புகளிலும் ஒரு அசைவு இருந்தால் உடைய அந்த நோய்கள் வராது, வலிகள் வராது, தேய்மானம் வராது. எனவே கம்ப்யூட்டர் வேலை செய்யறவன் சரி, காலை தொங்க போடாமல் நீங்கள் சேரையில் உட்கார்ந்து கொண்டீங்க, இப்படி உட்கார்ந்து கொள்ளுங்கள். மூச்சை நன்றாக ஆழமாக இழுத்து ஆழமாக ஏதோ ஒரு காமணி நேரம் ஒரு முறை உங்களுடைய மூச்சு காற்றில் கவனத்தை செலுத்துங்கள். நம்முடைய உயிர் வாழ்வதற்கே முக்கிய ஆதாரம் மூச்சு. அந்த மூச்சை எல்லாம் விட்டுவிடுகின்றோம். விட்டுவிட்டு நாம் உறங்க வேண்டும், உண்ண வேண்டும், உழைக்க வேண்டும் என்பது இதில் இருந்து விடுகின்றோம். உடலை மறந்து விடுகின்றோம். மூச்சு காற்றை சுத்தமாகவே மறந்து விடுகின்றோம். மூச்சு காற்றுக்கு முதல் முக்கியத்துவம் கொடுத்து நான் இப்படிதான் உட்காருவேன், மூச்சே வா, மூக்கின் வழியாக நன்றாக செல், அழகாக செல், ஆழமாக செல் என்று அன்பாக நாம் அழைத்து அதை நுரையீரலுக்கு நிரப்ப வேண்டும். நிரப்பிய பிறகு அந்த நிரப்பிய காற்றை மெதுவாக மூச்சின் காற்றின் கவனத்தை வைத்து வெளியே விட வேண்டும். அப்பொழுது இருக்கின்ற வெளியே விடுகின்ற காற்று கார்பன் டை ஆக்சைடு, கரிமில வாயு, உள்ளே இருக்கின்ற காற்று ஆக்சிஜன். இந்த காற்று நல்லவைகள் எல்லாம் எடுத்து செல்கின்றது. வாய் வழியாக சுவாசம் எப்பொழுதுமே செய்யக்கூடாது. முதலில் கவனம் வைத்துக் கொள்ள வேண்டும். நான் வாய் வழியாக சுவாசம் செய்ய மாட்டேன், மூக்கு வழியாக தான் சுவாசத்தை செய்வேன் என்று நாம் ஒரு லட்சியத்தோடு அடிக்கடி நாம் அந்த ஞாபகத்தை கொண்டு வந்து விட வேண்டும். ஓ, நான் மூக்கின் வழியாக சுவாசம் செய்கிறேன், வாய் வழியாக சுவாசம் செய்வதில்லை. அதே போல் உணவு உண்ணும் பொழுதும் அந்த உணவை வாயிலிட்டு நன்றாக உதட்டை மூடி மெல்ல வேண்டும். இப்படி மெல்ல வேண்டும். இப்படி மென்றால் நம்முடைய காற்று உமிழ்நீர்வை கலக்காது. நாம் இப்படி வாயை திறந்து மெல்லுவதால் காற்றோடு உமிழ்நீர் கலந்து ஜீரண கோளாறுகளையும் பல தொல்லைகளையும் கொடுக்கின்றது. எனவே
நாம் எங்கெழுது உட்கார்ந்தாலும் இந்த நிலையில் உட்கார்ந்து மூச்சை ஆழமாக இழுத்து ஆழமாக இருக்கிற காற்றை வெளியே விட்டு எல்லோரும் இந்த யோகத்தை செய்து நல்லவர்களாகவும் வல்லவர்களாகவும் ஆரோக்கியம் உள்ளவர்களாகவும் குடும்ப நலத்தோடும் உடல் நலத்தோடும் தொழில் வளத்தோடும் செல்வ வளத்தோடும் இருக்க வேண்டும் என்று இந்த பாரத தாய் யோகா சபாவின் மூலம் கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். இப்பொழுது அந்த 9 இணைப்பு பயிற்சிகளை நாம் பார்ப்போம். 9 இணைப்புகள் என்பது கழுத்து, விரல், கை முட்டி, மணிக்கட்டு, கை முட்டி, தோள்பட்டை, இடுப்பு, கால் முட்டி, மணிக்கட்டு, கால் விரல்கள். இவைகளுக்கு பயிற்சி கொடுத்தால் எல்லா இணைப்புகளும் சரியாகிவிடும். அந்த பயிற்சியை பார்ப்போம். முதலில் கையை பின்னாடி வைத்துக்கொண்டு இந்த கழுத்தை முன்பின் மூச்சை இழுத்துக்கொண்டே மேலேயும் மூச்சை விட்டுக்கொண்டே கீழேயும் மூச்சை நன்றாக மேலே போகும்போது இழுக்க வேண்டும். இழுக்கும் பொழுது வயிறு நன்றாக வெறிய வேண்டும். மூச்சை விடும்போது வயிறு உள்ளே செல்ல வேண்டும். இதை போல் ஒரு 5 முறை செய்யலாம். பிறகு கழுத்தை இடம் வலமாக திருப்பலாம். மூச்சை இழுத்துக்கொண்டு வலப்பக்கமாகவும் மூச்சை விட்டு நேராகவும் மூச்சை இழுத்துக்கொண்டு இடப்பக்கமாகவும் மூச்சை விட்டுக்கொண்டே நேராகவும் வலம் மூச்சு இழுக்க வேண்டும். பிரீத் இன், பிரீத் அவுட், பிரீத் இன், பிரீத் அவுட். இதை போல் 5 முறை செய்யலாம். இப்பொழுது அதே கழுத்துக்கு சுற்றும் பயிற்சி. பிரீத் அவுட் குனியும் போது மூச்சை விட வேண்டும். மேலே செல்லும் போது மூச்சை இழுக்க வேண்டும். பிரீத் அவுட், இன், அவுட். இதை போல் நன்ற ஒரு ஆழ்ந்த சுவாசம். ஒவ்வொரு பயிற்சிக்கு முடிந்தவுடன் ஆழ்ந்த சுவாசம் எடுத்துவிட்டு மறுபடியும் அதற்கு எதிர் திசையில் மூச்சை நன்றாக இழுக்க வேண்டும், மூச்சை விட வேண்டும். Breathe in, breathe out, in, out. இதை போல் 5 முறை செய்ய வேண்டும். இப்பொழுது கை விரல்கள், அடுத்து கை விரல்கள். Breathe in, breathe out, breathe in, breathe out, breathe in, breathe out. இதை போல் 5 முறை செய்ய வேண்டும். இடையில் ஒரு ஆழ்ந்த சுவாசம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதுக்கு அடுத்து மணிக்கட்டு. பிரீத் அவுட், பிரீத் இன், ஆவ், இன், ஆவ், இன், ஆவ். இதை போல் 5 சுற்றுகள் சுற்றலாம், 10 சுற்றுகள் சுற்றலாம், ஆனால் மூச்சோடு சுற்ற வேண்டும். இப்பொழுது எதிர் திசை. பிரீத் அவுட், இன், ஆவ், இன், ஆவ், இன், ஆவ். நல்ல ஒரு 5 சுவாசம், 5 முறை சுற்றிவிட்டு ஒரு ஆழ்ந்த சுவாசம் எடுக்க வேண்டும். இப்பொழுது கை முட்டிக்கு தாமரை முத்திரை என்று சொல்லுவார்கள். இதை பஞ்சபூத முத்திரை என்று சொல்லலாம், தாமரை முத்திரை என்று சொல்லலாம். பிரீத் இன், பிரீத் அவுட், பிரீத் இன், பிரீத் அவுட், பிரீத் இன், பிரீத் அவுட். இதை போல் கையை மடக்கி நிட்டுவது ஒரு 5 முறை செய்யலாம். பிறகு ஒரு ஆழ்ந்த சுவாசம் எடுத்துக்கொள்ளலாம். இப்பொழுது அடுத்தது தோள்பட்டை. தோள்பட்டைக்கு நம்ம அதே பஞ்சபூத முத்திரையில் பிரீத் அவுட், முன்னாடி கீழே வரும்போது மூச்சை விட வேண்டும், நன்றாக மூச்சை இழுக்க வேண்டும். பிரீத் அவுட், இன், அவுட், இன், அவுட். இதை போல 5 சுற்றுகள் சுற்றலாம், மூச்சோடு சுற்ற வேண்டும். இப்பொழுது எதிர் திசையில் பிரீத் இன், அவுட், இன், அவுட், இன், அவுட், இன், அவுட். லக்ஸ். இப்பொழுது ஆழ்ந்த சுவாசம். கை பயிற்சி முடிந்தது. இப்பொழுது இடுப்புக்காக நாம் பயிற்சி செய்வோம். இடுப்பில் இந்த கட்டை விரல் இரண்டும் ஒன்றாக சேர வேண்டும். இந்நேரத்தில் இந்த ஆரம்ப கட்டத்தில் இடுப்பும் எலும்பு தண்டோட நரம்பு ஜாயின் உடைந்து கட்டை விரலை வைத்து காலை
ஒரு அடி அகலமாக வைத்து பிரீத் அவுட் முன்னாடி பிரீத் இன் பின்னாடி இந்த நாலா பக்கமும் நம்முடைய இடுப்புடைய மேல் பக்கம் சுழல வேண்டும். பிரீத் அவுட் இன் அவுட் இன் அவுட். இப்பொழுது நல்ல ஒரு ஆழ்ந்த மூச்சு எடுத்துக்கொண்டு இதற்கு எதிர் திசை பிரீத் அவுட் இன் அவுட் இன் அவுட் அவுட். இப்பொழுது இந்த ஆழ்ந்த சுவாசம் எடுத்து இடுப்புக்கு பயிற்சி எடுக்கும். இடுப்புக்கு கீழே ஒரு பயிற்சியை கொடுக்க வேண்டும். இடுப்புக்கு மேல் இந்த முதுகு தண்டானது இந்த ஆட்டாங்கல் குடவி இருப்பது போல் இருக்கும். மேல் பாகத்தை சுற்றினோம். இப்பொழுது கீழ் பாகத்தை காலை சேர்த்து வைத்துக் கொண்டு பிரீத் அவுட் இன் அவுட் இன் அவுட் இன் அவுட் இன் அவுட். நல்ல ஒரு ஆழ்ந்த சுவாசம் எடுத்துக்கொண்டு அதற்கு எதிர் திசையில் பிரீத் அவுட் இன் அவுட் இன் அவுட் இன் அவுட். இதை போல் ஒரு ஐந்து முறை. இப்பொழுது நாம் இடுப்புக்கு கீழேயும் மேலேயும் கொடுத்து விட்டோம். இப்பொழுது கால் முட்டிக்கு, இந்த கால் முட்டி பயிற்சி செய்வதால் நமக்கு கால் முட்டி வீக்கம் நீர் கட்டுதல் போன்றவைகள் கண்டிப்பாக வராது. போட்டு இப்படி அழுத்தக்கூடாது. மெதுவாக விரலை அழுத்தி பஞ்சபூதமுத்திரை வைத்து பிரீத் அவுட் இன் அவுட் இன் அவுட் இன் ஒரு ஆழ்ந்த சுவாசம். இப்போ எதிர் திசையில் பிரீத் அவுட் இன் அவுட் இன் அவுட் இன் ஒரு மூன்று முறை செய்தால் போதும். இப்பொழுது கால் பாதத்துக்கும் விரலுக்கும் சேர்த்து தாடாசனம் என்று சொல்லுவோம். பிரீத் இன், மூச்சை இழுத்துக்கொண்டு கையை நன்றாக உயர்த்தி நம்முடைய காதோடு கையை வைத்து நன்றாக உயர்த்த வேண்டும். பிரீத் அவுட் பிரீத் இன். நாம் இப்பொழுது ஆரம்ப நிலையை போக போக நாம் விரல்களில் நிற்க பழக வேண்டும். நம்முடைய கால் விரல்களில் நிற்க பழக வேண்டும், விரல்களில் நிற்க வேண்டும். பிரீத் அவுட் பிரீத் இன் அவுட். இந்த ஒன்பது பயிற்சிகளை செய்தாலே நாம் ஆரோக்கியமாக இருக்கலாம், ஆரோக்கியமாக வாழலாம். இப்ப நம்ம வந்து சின்ன வயசுல செய்தோம், வெளியே செய்யணும் சார் செய்யணும் கஷ்டம், ஏன் முடியாத எலும்பு வந்து நம்ம வந்து அந்த பயிற்சி கொடுக்கல, அந்த இணைப்பு கொடுக்கல, அதனால என்னன்னா டைட் ஆயிடும். அப்ப அந்த பயிற்சி நம்ம கொடுக்கும் போது எல்லாமே லூஸ் ஆயிடும். அப்ப உடையக்கூடிய தன்மை கிடைக்கும். அப்ப உடையக்கூடிய தன்மை கிடைக்கும் போது செய்யும் போது உடம்புடைய வலியோ எலும்புடையதோ வராது. நம்ம எடுத்த உடனே ஆசனங்கள் செய்தால் எல்லாமே வரும், உடம்பு வலிக்கும், எலும்பு நரம்பு ப்ராப்ளம் வரும், எல்லாமே வரும். அது வரக்கூடாது என்பதற்காக நாம் முதலில் இந்த தளர்வு பயிற்சிகளை செய்து பிறகுதான் நம்ம அந்த ஆசன பயிற்சிகளுக்கு நாம் செல்ல வேண்டும். இப்பொழுது செய்யப்போகும் பயிற்சி சூரிய நமஸ்காரம். சூரிய நமஸ்காரம் என்பது 12 நிலைகளை கொண்டது. இந்த 12 நிலைகளை செய்தாலே மற்ற தளர்வு பயிற்சிகளையும் மற்ற பயிற்சிகளையும் செய்ய வேண்டிய அவசியம் இருக்காது. இந்த சூரிய நமஸ்காரம் தினமும் ஒரு 12 முறை செய்தாலே போதும். இந்த சூரிய நமஸ்காரத்தில் 12 நிலைகள் இருக்கின்றது, அவைகளை நாம் இப்பொழுது பார்ப்போம். முதலில் பிரீத் அவுட். இது நமஸ்கார் ஆசனம் என்று பெயர். இதற்கு பெயர் நமஸ்கார் ஆசனம். நமஸ்காரம் என்றது இப்படிதான் இருக்க வேண்டும். கோயில் சிலைகளெல்லாம் கைகள் இப்படிதான் வைத்திருப்பார்கள், நாம் இப்படி வைப்போம், இப்படி வைக்கக்கூடாது. நமஸ்காரம் என்பது இப்படிதான் முதல் நிலை. இரண்டாம் நிலை பிரீத் இன், மூச்சை இழுத்துக்கொண்டு கையை நன்றாக உடலை நன்றாக பின்னாடி லேசாக வளைக்க வேண்டும். மூன்றாம் நிலை பிரீத் அவுட் பாத அஸ்தாசனம், மூச்சை இழுத்துக்கொண்டு மெதுவாக நன்றாக
ப்ரீத் அவுட். நான்காம் நிலை ப்ரீத் இன். ஐந்தாம் நிலை ஆறாம் நிலை பெண்கள் அப்படியே படுத்துக் கொள்ள வேண்டும். இந்த கோட்பட்டை நன்றாக கீழே பதிய வேண்டும். ஆண்கள் வந்து கட்டக்ஸ் என்று சொல்லக்கூடிய அஷ்டாங்க நமஸ்கார ஆசனம். அஷ்டம் என்றால் எட்டு, எட்டு பாவங்கள் தரையில் பட வேண்டும், பதிய வேண்டும். செவன் புஜங்காசனம், பிரீத்தியன், மூச்சை இழுத்துக்கொண்டே நம்முடைய துடை நன்றாக கீழே படிய வேண்டும். துடைக்கு மேல் இடுப்பு பாகம் மேலே தூக்க வேண்டும். புஜங்காசனம், புஜம் என்றால் பாம்பு. எட்டு பர்வதாசனம், இந்த கால் பாதங்கள் கீழே நன்றாக படிந்து நம்முடைய தலையுடைய பாகம் நன்றாக தலையில் தரையில் பட வேண்டும். ஒன்பது முதலில் இடது காலை வைத்தோம், இப்பொழுது வலது காலை வைக்க வேண்டும். வலது கால் முன்னாடியும் இடது கால் பின்னாடியும் வைத்து மூச்சை இழுத்துக்கொண்டே மேலே பார்க்க வேண்டும். நாம் எந்த இடத்தில் ஆரம்பித்தோமோ அதே இடத்திற்கு வர வேண்டும். கால் பாதஹஸ்தாசனம், பிறை ஆசனம், பிரீத்தியன், டுவெல் நமஸ்கார ஆசனம், ரிலாக்ஸ். ஏன் யோகா செய்ய வேண்டும், எதற்காக செய்ய வேண்டும் என்று பலர் கேட்கிறார்கள். இந்த யோகா செய்வதால் என்ன நன்மை என்று கேட்டால், இப்பொழுது நாமும் சரி, ஆசிரியரும் சரி, குழந்தைகளும் சரி, எல்லோரும் இந்த செல்போனை பயன்படுத்துகின்றோம். செல்போன் இல்லாமலே இருக்க முடியாது. தாயை மனைவியை விட்டால் விட்டுவிடுவேனே தவிர என்னுடைய செல்போனை விடமாட்டேன் என்று செல்போனிலேயே ஆழ்ந்திருக்கிறார். இந்த செல்போனால் மன உளைச்சல், மன உளைச்சல், அந்த உளைச்சலிருந்து எப்படி நாம் மீண்டு வர வேண்டும் என்பதற்காக இந்த யோகா செய்வோம். யோகா என்றால் நம்முடைய மனம் என்பது நல்லவைகளையும் அதேதான் சொல்லும், தீய செயல்களையும் நம் மனமே தான் எடுத்து சொல்லும். இந்த சீய செயல்களை அழுத்தி நல்ல செயல்களை எடுத்து கொடுப்பதுதான் இந்த யோகாவின் தன்மையாகும். இந்த யோகா செய்வதால் மன உளைச்சல் இருக்காது. பிறகு நாம் இந்த செல்போனை பயன்படுத்துவதால் ஏற்படுகின்ற களைப்புகள், நமக்கு வரவே சோர்வுகள் வராது. இதை பயன்படுத்த வேண்டும் எண்ணமும் நமக்கு தோன்றாது. தேவையானால் எடுப்போம், தேவையில்லாதால் வைத்து விடுவோம். அந்த நிலைக்கு இந்த யோக பயிற்சிகள் நமக்கு நம்ம செய்தால் கொண்டு வந்து விடும். அதற்கு இந்த மூச்சு பயிற்சிகள் தான் நமக்கு உயர்ந்தவை. இந்த மூச்சு பயிற்சிகள் நல்லவைகளை மட்டும் எடுத்துக்கொள்ளும், தீவைகளை வேண்டாம் என்று விட்டு விடுவோம். எப்படி என்றால் இரண்டு காதுகள் இருக்கின்றது, நல்லவைகளை உள்ளே அனுப்பும், தீயவைகளை அடுத்த காதை வெளியே விட்டுவிடும். இதை போல் தான் இந்த யோகாவை செய்வதால் நாம் மன உளைச்சலிருந்து மீண்டு விடலாம். நேரம் பொறுமையாக இருந்து இந்த யோகா கலையினுடைய நிபுணத்துவத்தை கேட்டுக்கொண்டிருந்த அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இதுவே ஒரு 1000 நாள் யோகா செய்ததற்கு சமம். இந்த முழுமையாக இந்த காணொளியை பார்த்த அனைவரும் மற்றவர்களுக்கு பகிருங்கள். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். தமிழ் லக்கி குரு சேனலில் தொடர்ந்து பாருங்கள்.